ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிஎம் கிசான் சுமன் நிதி திட்டத்தோட 2000 ரூபாய் 11வது தவணை பற்றிய முக்கியமான அறிவிப்பு ஒன்றினை பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பிரதம மந்திரி விவசாயிகள் நிதியுதவி திட்டமானது விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் வகையில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த தொகை 3 சம தவணைகளாக, அதாவது தவணை 2000 என வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதியின் 11வது தவணை ஏப்ரல் 2022 வெளியிடப்படும். இதனிடையே பிஎம் கிசான் பயனாளிகள் கட்டாயம் இகேஒய்சி செயல்முறையை செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அடுத்த தவணை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இகேஒய்சி செயல்முறைக்கு மார்ச் 31ஆம் தேதி இறுதி காலக்கெடுவாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிஎம் கிசான் இணையதளத்தில் அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளுக்கும் இகேஒய்சின் காலக்கெடு 22 மே 2022 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனால் இகேஒய்சி ஃபார்ம் இன்னும் அப்டேட் பண்ணாதவங்க கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணினாதான் இந்த 11வது தவணை கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்றா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட 2000 ரூபாய் 11வது தவணை கொடுத்து முக்கியமான அறிவிப்பு ஒன்றினை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்தும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.